குட்டீஸ் நாலா நாள் விபிஸ்க்கு வந்திருக்கோம் மூணு நாள் விபிஸ் நம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணோம் நாலா நாள் விபிஸ்க்கு வந்திருக்கோம் அதே மாதிரி என்ஜாய் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா பாட்டு வசனம் நிறைய இருக்க போது அதனால நம்ம சந்தோஷமா நாலா நாள் விபிஸ் கொண்டாடுவோம் சரியா இப்போ அன்னை பிரேயரோட ஆரம்பிப்பாங்க தம்பி தங்கச்சி நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள இயேசுவாமி இந்த நான்காவது நாள் விபிஸ்க்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் இயேசுப்பா அந்த விபிஸ்லே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகளும் அநேகர் இதை பார்த்து இதன்படி அநேக நன்மைகளை செய்து கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை செய்யும் பார்க்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் தம்பி தங்கச்சி இந்த நாலாவது நாள் விபிஎஸ் நம்ம பார்க்கிறோம் இந்த நாலாவது நாள் விபிஎஸ் தலைப்பு நன்மை செய்ய ஆயத்தப்படு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அப்படி சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்தால் நமக்கு நிறைய மேன்மை இருக்கிறது ஏசப்பா கூட நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நம்ம அப்போ சிலர் 10:38 வாசிக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேருக்கு நம்ம நன்மை செய்யும் போது நம்மளையும் ஏசப்பா எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிப்பார் நீ அந்த நிகழ்ச்சியை பார்த்து இதன்படி அநேகருக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா விரும்புகிறாங்க அதனால நீயும் எல்லாத்துக்கும் நீ நன்மை செய்ய கர்த்தருன்னை ஆசீர்வதிப்பார் ஆமீன் இன்னைக்கு கூட நம்ம புது பாட்டு கத்துக்கலாமா சரி வாங்க பாட்டை பாப்போம் பார்க்கிலும் கொடுக்கிறது நல்லது தம்பி தங்கா தம்பி தங்கா கொடுத்துட்டு உனக்கு கொடுக்கப்படும் அளவிட்டு உனக்கு அளக்கப்படும் கொடுத்துட்டு உனக்கு கொடுக்கப்படும் அளவிட்டு உனக்கு அளக்கப்படும் அமுக்கி கொடுக்கி சரிந்து மடி நிலவே தருவாய் அமுக்கி கொடுக்கி சரிந்து மடி சிறுவன் கொடுத்தானே ஹொய்யாரே 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 ஏசப்பாத வாங்கி ஆசீர்வதிச்சாரே ஹொய்யாரே 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 அஞ்சப்போ ரெண்டு வீண சிறுவன் கொடுத்தானே ஹொய்யாரே 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 ஏசப்பாத வாங்கி ஆசீர்வதிச்சாரே ஹொய்யாரே 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 ஜனங்களின் பசியை போக்கினாரே பனிரெண்டு கூடை மீதி எடுத்தாரே ஜனங்களின் பசியை போக்கினாரே பனிரெண்டு கூடை மீதி எடுத்தாரே அமுக்கி குலுக்கி சரிஞ்சு மடி நிலவே தருவாரே அமுக்கி குலுக்கி சரிஞ்சு மடியில் நிலவே தருவாரே வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கிறது நல்லது தம்பி தங்கா தம்பி தங்கா ஓகே பாட்டு பிடிச்சிருக்கா ஓகே ரொம்ப சின்ன பாட்டு தான் வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கிறது நல்லது தம்பி தங்காய் தம்பி தங்காய் அப்படிதானே அன்னைக்கு அந்த சின்ன பையன் ஏசப்பா கேட்டோன்னே அவன் அப்படியே தூக்கி கொடுத்தான் சரியா அதனால நம்ம நிறையா பேர் சாப்பிட்டாங்க ஆசீர்வாதமாக இருந்துச்சு இப்போவும் அதை போல் நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம உதவி செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஏசு பார்த்துருவாங்க சரியா ஓகே இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா ஏன்னா ஆக்ஷன் இருக்கானே ஆமாம் இருக்குண்ணே ஆக்ஷன் இருக்கா ஓகே ஆக்ஷன் பார்க்கலாமா கொடுக்கிறது நல்லது பாங்குறத
தங்காய் கொடுத்திடு உனக்கு கொடுக்கப்படும் அளந்திடு உனக்கு அளக்கப்படும் கொடுத்திடு உனக்கு கொடுக்கப்படும் அளந்திடு உனக்கு அளக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் விழவே இயேசு தருவாரே சரி நம்ம இப்ப கதை பாப்போமா கதைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே சரி இப்ப கதை பாப்போம் ஓகேவா சூப்பரா ஒரு அழகான கிராமத்துல ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாதுங்கிறதுனால அவங்களை வந்து யாருமே ஏத்துக்கல அவங்களுக்கு வீடு கிடையாது சொந்தமும் யாருமே இல்லை அதனால ஒரு பாலத்துல ஒரு பக்கத்துல ஒரு பைப்பு மாதிரி ஒரு பெரிய பைப்புலதான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு அவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்போ என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த பாட்டிக்கு ரொம்ப மயங்கி விழுந்தனால இவங்க தண்ணிலாம் தெளிச்சு அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பிறகு அவங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இங்க பக்கத்துல தான் ஒரு ஊர் அங்க என்ன ஒரு ரிக்ஷால மூலமா நீ கொண்டு போய் விட்டுரு தம்பி அப்படிங்காங்க அப்போ ஒரு ரிக்ஷா அமுத்தி அவங்க வந்து கொண்டு போய் விடுறாங்க அப்போ இந்த தம்பி வந்து 10th படிச்சுட்டு படிப்பு நிறுத்திட்டு அவங்க பாப்பா 5th படிக்காங்க 5th படிக்கிற பாப்பாவுக்கு தான் அவனை சொல்லி குடிச்சு அவனை தான் படிக்க வச்சுட்டு இருந்தான் அப்போ வந்து ஒரு நாள் இவன் பார்க்கும்போது ஒரு பேக் கிடக்கு இந்த தம்பிக்கு என்ன பண்ணனே தெரியல அந்த பேக்ல பார்த்தா 1,00,000 ரூபாய் இருக்கு 1,00,000 ரூபாய் அங்கே எப்படி வந்திருக்கும் உள்ள பார்த்தா நிறைய பேங்க் கார்டு
ஏடிஎம் கார்டுன்னு நிறைய மெயினான பொருள் எல்லாமே உள்ள இருக்கு. அப்போ இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு பாட்டி வந்தாங்கல்ல அப்படின்ட்டு ஞாபகம் வருது. அப்போ ஆமா அந்த பாட்டி தான் இதை விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்ட்டு அதுல அட்ரஸ் பார்க்கான். அட்ரஸ் பார்க்கும்போது அதுல பாட்டி அட்ரஸா தான் இருக்கும் அப்படின்ட்டு இவன் அந்த அட்ரஸ் கொண்டுட்டு போறான். இவன் அதுல இருக்கிற ஒண்ணுமே ஒரு திங்ஸ்மே எடுக்காம அதை அவன் கொண்டு போயிட்டு இருக்கான். பேங்க் கார்டுல இருக்க அட்ரஸை பார்க்கும்போது தான் இவன் பாட்டியோட அட்ரஸா தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி வீட்டுக்கு கொண்டு போறான். அப்போ பாட்டியும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஞாபக மருதி ரொம்ப இருக்கிறதுனால எங்க நம்ம தொலைச்சோம்னு சுத்தமா அவங்களுக்கு தெரியல. அப்போ தான் அந்த தம்பி கொண்டு போய் கொடுக்கான், பாட்டி இதை நீங்க எங்க வீட்டுல தவற விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கொடுக்கான். அப்போ தான் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அந்த தம்பி கொடுத்ததை வாங்கிட்டு அதுல உள்ள 100,000 ரூபாயில 50,000 ரூபாவை அந்த தம்பி கையில கொடுக்காங்க. அந்த தம்பி எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த ஒண்ணுமே வேண்டாங்க, பாட்டிக்கு ஒண்ணுமே உடல இருந்ததும் என்ட ஒரு வீடு இருக்கு அதையா நீ வச்சுக்கோ, நான் நீ செஞ்ச நன்மைக்கு நான் தரதான் நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஆனா இந்த தம்பி வேண்டவே வேண்டாங்க, தம்பி நீங்க பைப்ல தானே வாழ்றீங்க, நீங்க இந்த வீட்டுல வாழலாமே அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி ரொம்ப வருத்தறாங்கன்னதும் அந்த தம்பி சரி அப்படின்ட்டு இந்த அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்பயும் அந்த தம்பியோட தங்கச்சியும் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம வந்துட்டு, அப்போ ஒரு நாள் பாட்டி வந்து நம்ம சொத்தெல்லாம் நம்ம நம்மளை காப்பாற்றின அந்த தம்பிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொத்துல பத்திரத்துல கையெழுத்து போடுறாங்க, தம்பி தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம வந்து பாட்டி இறந்துட்டாங்க. அப்போ அந்த அந்த பாட்டிட்டு இருக்கிற எல்லா சொத்துமே அந்த தம்பிக்கு தான் வந்துச்சு. அந்த தம்பி வந்து அவனால நினைச்சு கூட பார்க்க முடியல, நம்ம ஒரு சின்ன உதவி தானே செஞ்சான், பாட்டி இப்படி தந்துருக்காங்கன்னு அவன் ஒரு எந்த இதுவுமே எதிர்பார்க்காம செஞ்சான். அவனுக்கு வந்து அந்த பாட்டி அவ்வளோ பெரிய அவங்க சொத்து எல்லாமே பணமும் எல்லாமே கொடுத்தாங்க. நம்மளும் எந்த இதுனாலும் எதிர்பார்க்காம நன்மை செய்யணும், அப்பவும் நமக்கும் இயேசுப்பா எல்லாமே செய்வாங்க. தம்பி தங்கச்சி இன்னைக்கு ரெண்டு அக்காமார் வந்திருக்கிறாங்க, அவங்க இன்னைக்கு ஒரு நல்ல கேம் ஆட போகிறாங்க. இப்போ நான் 1, 2, 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இந்த கிளாஸை எடுத்து அதுக்கு மேலே தட்டு வச்சு அப்படி யார் ஹைட்டாக அடுக்க போகிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்க. சரியா? நீங்கள் ரெண்டு பேரும் கிளாஸ் தட்டையெல்லாம் எடுத்துக்கிடுங்க. இப்போ 1, 2, 3 சொன்னோன்னே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே அடுத்த ஆளுக்கு இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது. மெதுவாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பண்ண போகிறீங்க. சரி, ரைட், 1, 2, 3 ஸ்டார்ட். இந்த கேமில் வந்து இந்த அக்கா வின் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா கைத்தட்டிடலாமா? சூப்பராக கைத்தட்டாங்க. ஏன்னா அந்த கேம் வந்து
நன்மை செய்ய ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லி இப்போ மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது. முதல்ல இந்த அக்கா அடுக்குனாங்க, அவங்க அடுக்குனதே சேர்த்து என்ன செஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க யோசித்தாங்க, சரி நம்மளை வச்சு அவங்களுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நீட்டாக அடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த அக்காவுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ். சரியா, நல்ல வசனம் எழுதியிருக்கோ. சார் ரைட், ஆமாம் ஒரு சூப்பரான வசனம் எழுதியிருக்கு. சரி, எல்லாம் நல்லா கை தட்டிடலாமா? நன்மை செய்ய ஆயத்தப்படு, அந்த தலைப்புல நம்ம ஒரு மேஜிக் பார்ப்போமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு மேஜிக் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மறுபடி மறுபடி அதே சொல்றமே இருக்கா? ஓகே, அதுக்குள்ள ஒரு வசனத்தை சொல்லிடுவானா? பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நம்ம நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு பண்ணணும். நம்மளோட கஷ்டப்படுற யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு மேஜிக் மூலம் பார்க்க போகிறோம். சரியா, பார்த்தீங்களா, இப்போ என் கையில் ஒரு வளான பையன் இருக்குது, உள்ளே பாருங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க? ஏதாவது இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அதனால் இங்கே ஒரு ஆளை கூப்பிட்டே பார்க்க சொல்லிடுவேன். சரியா, ஆ வாங்கக்கா. உங்கள் பேர் என்ன? ஜெர்சியா. ஜெர்சியாவா? ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? கையை உள்ள விடுங்க. ஒன்றுமே இல்லை, அது காமிங்க. பார்த்தீங்களா, இல்லை ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்கு. ரைட், இப்போ இந்த அக்கா எதுக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, இப்போ அந்த அக்கா ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா யாருக்காவது? பண்ணுவேன். உண்மையை சொல்லுவீங்களா போய் சொல்லுவீங்களா? பண்ணுவேன். அப்பா அம்மா கடைக்கு போச்சுன்னா போவீங்களா? அது எப்போ மாதிரி போவேன் அப்படிதானே? இதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் இருக்கீங்க அப்படிதானே? வீட்டில் ஹெல்ப் பண்ண சொன்னா, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நிறைய பேர் பண்ணுவீங்க. நல்ல பிள்ளைங்க தான். சில நேரம் நமக்கு போர் அடிச்சிருது, சில நேரம் நமக்கு எரிச்சிருந்துருது அப்படிதானே? அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், ஓகேங்களா? அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணணும் ஆசைப்படுறியா? பைபிள் ஒரு வசனம் இருக்குன்னு அப்பல சொன்னோம்ல, என்ன வசனம் சொன்னேன்? ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நீ அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ அந்த பையனுக்கு கொடுத்தனா அவன் குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏசப்பவனை ஆசீர்வதிப்பாங்க. நீ அந்த பையன் குடும்பத்துக்கு ஏதாவது குடுக்கியா? குடுக்கேன். குடிக்க உன்ட்ட நிறைய இருக்க துட்டப்போ? இல்லை. அப்போ எவ்வளோ கொடுத்த எவ்வளோ இருக்கும்? பத்து ரூபா தான் இருக்கு. இது நீ உங்க அம்மா அப்பா கொடுத்தா நீ சேர்த்து வச்சது துட்டு அப்படியா? சும்மாடுவாங்களா? ஏசப்பாக்காக அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு அதை கொடுத்துருக்குறாங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. ஓகே, நீங்கள் கொடுத்த 10 ரூபா அப்போ எடுத்துக்கிறதீங்களா? வேண்டாமா? வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். வேண்டாமா? ஏசப்பாவுக்கு கொடுத்தா கொடுத்தாவே இருக்கட்டுமா? அப்போல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. பார்ப்போமா அந்த அக்காவை எப்படி ஆசீர்வதிக்காங்கன்ட்டு. 100 ரூபா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 100 ரூபா. ஏன் எங்கே போகிறாங்க? விரிச்சு காமிங்க பாப்போம். நம்ப மாட்டாங்க. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இந்தாக்கா நான் யாருக்கா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஏசப்பாவுக்கு கொடுக்கேன்னு சொல்லி 10 ரூபா கொடுத்தாங்க. ஏசப்பா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 100 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 10 மடங்கு ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? சரி, அப்போ இப்போ இந்த 100 ரூபா நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபா. 1000 ரூபா கிடைக்கும். பார்த்தீங்களா, 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கிடைச்சிருக்கு. இப்போ 100 ரூபா கொடுக்க போகிறாங்க, 1000 ரூபா கிடைக்க போகுது. அப்போ இந்தாக்கா அப்போ நீங்கள் கொடுக்கீங்களா? 1000 ரூபா தருவீங்களா? பார்ப்போம். இங்க பாருங்க இவ்வளவு கிடைச்சிருக்கு. 10 ரூபா போச்சு. காமிங்க, விரிச்சு காமிங்க. ஐயையோ, இவங்க ஃபர்ஸ்ட் போட்ட 10 ரூபா தான் மறுபடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்காம போச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தக்கா முதல்ல இந்த 10 ரூபா கொடுக்கும் போது நான் யாருக்காக ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஏசப்பாவுக்கு கொடுக்கேன்னு சொல்லி இந்தக்கா மனப்பூர்வமா ஹெல்ப் பண்றதுக்காக கொடுத்தாங்க. ஆனா 2வது டைம் அந்த 100 ரூபா போடும் போது நீ என்ன சொல்லி கொடுத்தீங்க?
1000 ரூபா கிடைக்கும். எனக்கு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த காந்த 100 ரூபா போட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏசப்பாட்ட எதையும் எதிர்பார்ப்பாங்க. நீ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. ஏசப்பா எனக்கு நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்லி நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா, ஏசப்பாட்ட நான் நிறைய வாங்கணும்னு சொல்லி நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா, அதுல ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அதான் அந்த வசனம் அழகா சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ ஏசப்பாட்ட கொடுத்துருக்குற, ஏசப்பாக்குன்னு கொடுத்துருக்குற, நீ அவட்ட எதிர்பார்க்காத. ஆனா ஏசப்பா உனக்கு எப்போ செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பா நினைச்சுவாங்க, ஏசப்பா நினைச்சுவாங்க. அக்கா நினைச்சாங்க 1000 ரூபா எனக்கு கிடைக்கும் சொல்லி, 1000 ரூபா தாள் இப்போ இந்தியாவிலே கிடையாதுங்கிறது அந்த அக்காவுக்கு மறந்து போச்சு அப்படிதானே. அதனால நீயும் ஏசப்பாக்குன்னு நீ கூடு, ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க. உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு, வயசுல பெரியவங்களுக்கு செய்யுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்னும் ஹெல்ப் பண்ணுவீங்களா மற்றவங்களுக்கு? வெரி குட். எடுங்க பாப்போம். சரி, எல்லாரும் எடுக்கிறத பார்த்தா செஞ்சாங்க போலுக்கு. சரி ஓகே, எல்லாரும் பண்ணிட்டீங்க, குட். சரி இன்னைக்கு ஒரு லெசன் பார்ப்போமா நம்ம? ஓகேன்னு சொல்லுங்களேன், காலையிலே வந்து பிஸ்கா இருங்களேன். வேண்டாம்னு சொன்னா கேட்கவா போறீங்க? வாய் மட்டும் நல்லா நீளுது ஒருத்திக்கு. சரி இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது மட்டும் பார்ப்போம் ஓகேவா? சரி நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க ஓகேவா? சரி இப்ப யாராவது நான் சொல்லி கொடுத்துட்டு யாராவது எந்த சொல்றீங்களா? செஸ்லி நந்தி பாப்போம். ஜி ஓஎல்இ குழு குழு. என்னது குழு குழுவா? ஆமா, நீங்க தானே அப்படி சொன்னீங்க. நான் கூகுள் சொல்லி கொடுத்தேன், உன் காது தான் அப்படி கேட்டிருக்கு. சிட் டவுன். ரெஷி ஆண்டி பாப்போம். சொல்லு. GOOGLE கூகுள். அழகா அழகா சொல்லிட்டா. கை தட்டுங்க பாப்போம் எல்லாரும். உங்க ஸ்டூடெண்ட் தானே, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, கை தட்டு வேகமா. சரி ஓகே போதும் போதும். பாத்தியா, ஜெர்சியா தான் நம்ம கிளாஸ்ல எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருக்கா, அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் சரியா? அவ சொல்லி கொடுக்கறதுல எல்லாமே அப்சர்வ் பண்ணி நீட்டா அழகா பிரசன்ட் பண்றாயா. எனக்கு ஒரு டீச்சர்ங்கறத அவளுக்கு என்னமோ பேசுற சத்தம் கேக்கு. ஆமா உன்ன என்ன, ஒண்ணு இல்ல மிஸ், ஒண்ணு இல்ல மிஸ் சொல்லுவீங்க. சரி இப்போ இன்டர்வல் பெல் அடிச்சுட்டு நான் இப்ப சொல்லி கொடுத்தத இந்த இன்டர்வல் அவர்ல உட்கார்ந்து படிச்சுட்டு எனக்கு அடுத்த அவர்ல எல்லாரும் கரெக்டா சொல்லணும் சரியா? செஸ்லின் தப்பா சொல்லிருக்க, இப்ப அடுத்து அடுத்த அவர்ல கேப்பேன் நான். என்ன சொல்றாங்க பாப்போம், அவளை மாட்டி விட்டுலாம் எனக்கு எப்படியாச்சு. சரி கண்டிப்பா செஸ்லின் பேக்க அப்படியே அதே இடத்துல வச்சிரு, நம்ம எடுத்தோம் வச்சோன்னு எல்லாம் மாட்டிக்கிட்டோம் எல்லாம். நினைப்பு
எல்லாரும் கவனிங்க பாப்போம். ஆமா காலையில என்னமோ பார்க்க நினைச்சேன், ஐடி கார்டு நான் வெளியே போனதுக்கு அப்புறம் பார்த்தேன், யாருமே நம்ம கிளாஸ்லதான் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டே போடல, ஜெர்சியா மட்டும் தான் போடுறா. செஸ்லின் என்னாச்சு, ஜாக்லின் என்னாச்சு, பொன்சி என்னாச்சு? தொலைஞ்சிட்டு மிஸ். தொலைஞ்சிட்டா? என்ன செஞ்ச? உட்காரு, உனக்கு ஒரே சிரிப்பு தான், நீ கையில வச்சுட்டே போடாம இருந்திருக்கானே, இது என்ன ஸ்கூலா என்னது? ஆமா அதுல என்னது ஒரு ஸ்மைலி தொங்குது உனக்கு? ஸ்மைலி மிஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அது எனக்கும் தெரியும் நல்லா தான் இருக்குன்னுட்டு. போடலாமா? ஜெர்சியா போட்டிருக்காளான்னு பாரு. என்ன பண்ணணும்? பாக்கலாமா? சரி நோட் பண்ண, எல்லாரும் எடுங்க, நான் சொல்ல சொல்ல எழுதுங்க பாப்போம். வேகமா எடுங்களேன். கிறிஸ்மஸ் ஏன் பேனாவ காணல? உங்க மாமா நேத்து புதுசா ஃபாரின்ல இருந்து வாங்கினாங்க. ஆமா அதே பேனாவ தான் அன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தேன், காணல. அச்சுச்சோ. ஆமா காணல, ஏதா ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இரு சரியா. எல்லாரும் இத காணலன்னு எல்லாரும் அவங்க பேக்ல செக் பண்ண சொல்லுங்க மிஸ். செக் பண்ணுங்க. சரி இப்ப சொல்ல சொல்ல எழுதலாமா? இப்ப எல்லாரும் பெண்ணு அவங்க கையில இருக்குல்ல, பாத்துக்கோங்க அவங்க பெண்ணு இருக்கு மிஸ். இப்ப எழுதலன்னா இருக்கு பாரு. உங்ககிட்ட உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணியே பீரியட் எல்லாம் போச்சு, பாடமே நடத்த முடியல. இன்னைக்கு எவ்வளவு ப்ரிப்பேர்டா வந்தேன் தெரியுமாண்ணா? வாங்க பெல் அடிச்சுட்டு போய் சாப்பிட போங்க, அடுத்த அவர்ல பிஸ்கா இருக்கலதான் இருக்கு. அந்த பிளேட் இருந்து தப்பிச்சாச்சு, ஜாலி பீரியட் வாட்சாச்சு. பாத்தீங்களா அந்த மிஸ் அவன் எப்படி திட்டி இருப்பாங்க. ஆமா ஆமா. சரி சரி, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. யார்ட்டையாவது பைசா வச்சிருக்கீங்களா? என்கிட்ட இருக்கு. பைசாவை நம்ம உள்ள வச்சுட்டா பைசான்னு கொடுக்காம அவளே எடுத்து வச்சுக்கிடுவா, ஆசைப்பட்டுருவா சரியா? அதனால அந்த பிளான் பண்ணுவோம் சரியா? சரி சரி. எவ்வளவு வச்சிருக்க சிஸ்லின்? 500 ரூபா இருக்குது. ஆ குடு. ஐயோ காசு இருக்க, யாரு சாப்பிட்டு வந்தாச்சா? இங்க உட்காந்துட்டு இருக்க. என் பேக்ல காசு இருந்தது மிஸ், காலையிலயும் பெண்ணு நான் எடுக்கல மிஸ், எப்படி இருந்தது தெரியல. அப்ப இதுவும் உங்களுக்கு இல்லையா? இல்ல மிஸ். சரி சரி, வரட்டும் உங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன் சரியா? என்ன சாப்பிட்டாச்சா திருப்தியா? மிஸ் என் காசு காணும். எங்க போச்சு? மிஸ் தெரியல, பரதநாட்டியம் ஃபீஸ் கட்ட அப்பவே கட்டிருக்கலாம்லா, மறந்துட்டேன் மிஸ். இப்பதானே. சரி வேகமா தேடுங்க பாப்போம். இது லாஸ்ட் டேட் சிஸ்லின். சரி வேகமா பேக்ல தேடுங்க பொன்சி. மிஸ் என் பேக்லனா இல்ல பாருங்க. அவதான் மிஸ் எடுத்துருப்பா, அதுல கண்டிப்பா பாருங்க. நல்லா தேடி பாருங்க மிஸ். என்ன பாத்துக்கிட்டாமா இருக்கேன், இல்லன்னு சொல்றேன்ல சஸ்லீன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க மிஸ் இருக்கும். இல்ல இல்ல, பேனாலாம் அவ பேக்ல தான மிஸ் இருந்துச்சு, அப்ப இதுவும் அவ பேக்ல தான இருக்கும். இது எப்படி அவ பேக்ல இருக்குன்னு நீ சொல்ற? நான் தானே. என்னது என்னமா சொன்னீங்க? நான் தான் வச்சேன்னு சொன்னேன் மிஸ்.
அப்ப நீதான் வச்சியா அவ பேக்ல? அவ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சொல்லிட்டா மேம் பேக்குக்குள்ள 500 ரூபாய் இருக்கு யாருக்குள்ளன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவளே சொல்லிட்டா. வெர்சியா மாட்டிக்கிட்டோமே. வெர்சியா அப்படிதானே? அப்ப காலையிலயும் பெண்ண அவளுக்கு பேக்குக்குள்ள போட்டது நீங்க தானே? ஆமா மிஸ். ஏன் அப்படி பண்ணீங்க? உங்களை எவ்வளவு தூரத்துக்கு நான் நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க கிளாஸ்ல இவ்வளவு தூரத்துக்கு கெட்ட பிள்ளைங்களா இருந்திருக்கீங்கண்ணே. இதுல வேற தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்கீங்க. உங்களை எவ்வளவு தூரம் நான் நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன், இப்பெல்லாம் இருக்காதீங்கண்ணா கிளாஸ்ல. இரு உங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு பிரின்சிபல் வரைக்கும் நான் போக உடம்புலாம் இல்லையான்னு பாரு. டீ சைக்கிள்ஸ் கையில கொடுக்கணும் உங்களை ரெண்டு பேரையும். என்ன நீங்க ரெண்டு பேரும் தான் உண்டா, வேற யாரும் உண்டா கிளாஸ்ல? ஊமா ஊரா எடுக்குங்கிறது உண்மைதான். பொன்சி நீனா அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணிருக்கண. சரி இப்பவுமே நான் பிரின்சிபல் அவங்க மூணு பேரையும் கொண்டு விட்டு டிசியை கிழிச்சு கையில கொடுக்க போறேன். நீ எந்த ஸ்கூலையும் போய் சேர முடியாத அளவுக்கு நான் ஆகி விட போறேன். இருங்க வாங்க. வேண்டாம் மிஸ். ஏன் ஜெஸ்யா உங்க உனக்கு எதிராக தானே மூணு பேர் எழும்பிருக்காங்க. இந்த ஒரு தடவை உங்க மன்னிச்சு விட்டுருங்க மிஸ். ஐயோ பாருங்க ஜெஸ்யாவ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஐக்கியமா இருந்திருக்கா. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உன்னை நிறைய தடவை டீச்சர்ஸ்ட்ட மாட்டி விட்றதுக்காண்டி நாங்கள் நிறைய பிளான் போட்டோம், ஆனால் நீ எங்களுக்காண்டி மிஸ்ட்ட போய் சாரி கேட்டிருக்க. சாரிண்ணே நான் இல்லை பரவாயில்ல. ஏசப்பா யார் நான் தீமை செஞ்சாலும் நன்மையை தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா என் கூட இருக்கனால தான் உங்களை மன்னிக்க முடிஞ்சுது. நீங்களும் ஏசப்பா பிள்ளையா இருங்க சரியா? ம் ஓகே. ஹாய் குட்டீஸ், அழகழகா ஸ்டோரிலாம் பார்த்தீங்களா? நானும் இப்போது உங்களுக்கு ஒரு கதை சொல்ல தான் வந்திருக்கிறேன். கதையை கேட்போமா? ஒரு ஊரில் ஒரு துஷ்டி நடந்துட்டு எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ செத்து போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு உட்காந்து ஒரே ஒப்பாரி சத்தம். எல்லாரும் ஓடி ஓடி வந்தாங்க. யார் செத்து போயினா, யார் செத்து போனா, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் ஓடி ஓடி வந்து பார்த்தா ஒரு பாட்டிமா செத்து போயிட்டாங்க. அவங்க பேர் துர்கால். அவங்க செத்து போனவொடனே எல்லாத்துக்கும் கஷ்டமாக போச்சு. அச்சோ துர்கால் செத்து போயிட்டாங்களா, அவங்களா செத்து போயிட்டாங்க, இனி நான் என்ன செய்வேன், இந்த ட்ரெஸ்ஸும் அவங்க தான் தச்சு தந்தாங்க, இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு அவங்க தான் தச்சு தந்தாங்க, இனிமேல் யார் எனக்கு ட்ரெஸ்ஸை தச்சு தருவா அப்படின்னு எல்லாரும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சுது. அந்த பாட்டிமாவை எல்லாரும் அழகாக குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டி அவங்க வீட்டு மேல் வீட்டில் கட்டில் கொண்டு படுக்க வச்சிட்டாங்க. சுற்றி உட்காந்து எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. ரெண்டு மனுஷங்க வந்தாங்க. அப்படி பார்த்தாங்க. இசப்பா இந்த பாட்டிமா எனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க, இவங்க எவ்வளோ அழகாக தான தர்மம்லாம் செஞ்சாங்க, எவ்வளோ நன்மை செஞ்சாங்க, இப்படி இறந்து போயிட்டாங்களே, நான் என்ன பண்ண, என்னமாவது செய்யணுமே, இவங்களை எங்களுக்கு உயிரோடி தாங்க இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டும் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே ஓடலை. அந்த தொற்கால் பாட்டிமா இறந்தது. எப்படியாவது இவங்க நம்மளுக்கு வேணுமே திரும்பி, இவங்க எவ்வளோ நன்மை செஞ்சாங்க, இவங்க இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அதில் ஒரு அண்ணன் சொன்னாங்க, டே டே லித்தா ஊருக்கு பேதூர் அண்ணாச்சி வந்திருக்காங்க. அந்த அண்ணாச்சி யோப்பா பாட்டு பக்கத்தில் தாண்டா இருக்காங்க, அங்கே போய் பேதூர் அண்ணாச்சிட்ட சொல்லுவோம், வாரியா அப்படின்னு கேட்டோடனே அடுத்த அண்ணாச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏய் அப்போ நம்ம உடனே ஓடுவோம், ஓடி போய் பேதூர் அண்ணாச்சி கூட்டுறோம் அப்படின்னு குட்டு 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 ரெண்டு பேரும் ஓடுனாங்க. ஓடி போய் பேதுரண்ணாச்சி நீங்க கண்டிப்பா யோப்பா பட்டணத்துக்கு வரணும், நீங்க வந்தீங்கன்னா அங்க ஒரு அதிசயம் நடக்கும், நீங்க வாங்களேன் வாங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி கூப்பிட்டாங்க. பேதுரு கேட்டார், என்னாச்சு ஏன் நீ கூப்பிடுறீங்கன்னே அவங்க சொன்னாங்க, தொற்கால் சிஷி இருக்காங்கல்ல அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணாம யாருக்குமே இருந்தே கிடையாது, அதனால தயவு செய்து அவங்களை பிழைக்க வைக்கணும், நீங்க வாங்களேன் அப்படின்னு சொன்ன
வந்தோடனே இந்த ரெண்டு பேரும் அந்த பேதுரு அண்ணாச்சியும் அப்படியே மெதுவாக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. பேதுருவை பார்த்தோன்னே இப்படியே பார்க்காங்க. யார் இது? ஓ, பேதுரு அண்ணாச்சா, பேதுரு அண்ணாச்சி, பேதுரு இங்கே பாருங்களே, இவங்க எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் தச்சு தந்தாங்க, ஆனால் இப்போ இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் என்ன செய்வோம்? இனிமேல் எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளே இல்லையே, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உன்னை பேதுரு எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு நேராக மேலே போய் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, இசப்பா அன்னைக்கு சொன்னாங்கல்ல தபித்தால் எழுந்திருன்னு, அதே மாதிரி அவங்க கையை பிடிச்சி தபித்தாலே எழுந்துரு அப்படின்னாங்க. அவ்வளோதான், அந்த தொற்கால் எழும்பி சந்தோஷமாக உட்கார்ந்தாங்க. எழும்பி உட்கார்ந்தவொடனே தொற்கால் எல்லாத்திலையும் காமிச்சு, இந்தாங்க உங்க தொற்கால், மறுபடியும் உங்களுக்கு நன்மையெல்லாம் செய்வாங்க அப்படின்னாங்க. நல்லா பாரு தம்பி, அந்த குட்டி அந்த தொற்கால் பாட்டிமா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணதுனால தான் இசப்பா மறுபடியும் பேதுரு மூலமாக அவங்க உயிரலைய செஞ்சாங்க. அதே மாதிரி நீயும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணு, சரியா? நீ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இசப்பாவுக்கு பிடிக்கும். இசப்பா நன்மை செய்கிறவங்கள தான் இந்த பூமியில் சுற்றி திருந்தாங்க. இசப்பா எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒருத்தங்க உனக்கு ஹெல்ப் பண்ணால் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நீயா மனம் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நீ அதிகமாக ஹெல்ப் பண்ணும்போது மாத்திரம்தான் இசப்பா உன் மேலே பிரியமாக இருப்பாங்க. நீ எவ்வளோக்கு எவ்வளோ நன்மை செய்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளவு இசப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த சிறியரில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு இசப்பா சொல்கிறாங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீ தேடி போய் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அந்த தொற்கால் எப்படி நன்மை செஞ்சு தன்னுடைய ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொண்டாங்களோ அதே மாதிரி இந்த நாட்களில் நீயும் ஹெல்ப் பண்ணு. எப்படி ஹெல்ப் பண்ணும் பாக்கியா? ஸ்கூலுக்கு போகும்போது யாராவது உனக்கு நல்லா மேக்ஸ் வரும், யாருக்காவது மேக்ஸ் தெரிலனா நீ உட்காந்து சொல்லி கொடு. சயின்ஸ் நல்லாவே படிக்க தெரிலனா, உனக்கு சயின்ஸ் படிக்க தெரியும்னா நீ உட்காந்து சொல்லி கொடு. ஒருத்தருக்கு எழுதுறதுக்கே தெரியலை, அசிங்கமாக ஹேண்ட் ரைட்டிங் இருக்குன்னா, உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கை சொல்லி கொடு. நீ இப்படி சின்ன சின்ன ஹெல்ப்பை பண்ணும்பொழுது இசப்பா சந்தோஷப்படுவாங்க. நீ போட்ட ட்ரெஸ்ஸு தேவையில்லாத ட்ரெஸ்ஸை தூக்கி தூர எறியாமல் அதை தேவையுள்ள மனிதர்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக யூஸ் பண்ணி அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ உன்னால் எவ்வளோ முடியுமோ உன் திராணிக்கு மிஞ்சி நீ என்ன செய்ய, ஹெல்ப் பண்ணு. நீ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது மாத்திரம்தான் இசப்பா உன்னை நினைச்சிவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. தயரதையாரே தயரதையாரே தயரதையா அடிச்சி புடிச்சி பஸ்ஸுக்குள்ள பயணம் நீயும் செய்திடலாம். அப்படி இப்படி பார்த்து எழுதி பரிச்சையில பாசாகலாம். அடிச்சி புடிச்சி பஸ்ஸுக்குள்ள பயணம் நீயும் செய்திடலாம். அப்படி இப்படி பார்த்து எழுதி பரிச்சையில பாசாகலாம். தயரதையாரே தயரதையாரே தயரதையா மோட்சலோகம் போவதற்கு குறுக்கு வழிகள் இல்லையப்பா, நேர்மையில் இயேசு பின்னே
சென்றால் நரகம் இல்லையப்பா, மோட்சலோகம் போவதற்கு குறுக்கு வழிகள் இல்லையப்பா. நேர்வழியில் இயேசு பின்னே சென்றால் நரகம் இல்லையப்பா. தயரதையாரே 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 தயரதையா, தயரதையாரே 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 தயரதையா. பாதையிலே நேசர் உன்னை நடத்திடுவார், நித்தம் அவரின் சத்தம் கேட்டால் மாதிரியாய் வாழ்ந்திடலாம். நேர்மையான பாதையிலே நேசர் உன்னை நடத்திடுவார், நித்தம் அவரின் சத்தம் கேட்டால் மாதிரியாய் வாழ்ந்திடலாம். தயரதையாரே 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 தயரதையா, தயரதையாரே 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 தயரதையா, தயரதையாரே 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 தயரதையா, தயரதையாரே 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 தயரதையா. அடிச்சு பிடிச்சு பஸ்ஸுக்குள்ள பயணம் நீயும் செய்திடலாம். அப்படி இப்படி பார்த்து எழுதி பரீட்சையில பாசாகலாம். அடிச்சு பிடிச்சு பஸ்ஸுக்குள்ள பயணம் நீயும் செய்திடலாம். அப்படி இப்படி பார்த்து எழுதி பரீட்சையில பாசாகலாம். டயரடையாரே 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 டயரடையா, டயரடையாரே 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 டயரடையா. மோட்சலோகம் போவதற்கு குறுக்கு வழிகள் இல்லையப்பா, நேர்வழியில் இயேசு பின்னே சென்றால் நரகம் இல்லையப்பா. மோட்சலோகம் போவதற்கு குறுக்கு வழிகள் இல்லையப்பா, நேர்வழியில் இயேசு பின்னே சென்றால் நரகம் இல்லையப்பா. டயரடையாரே 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 டயரடையா, டயரடையாரே 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 டயரடையா. நேர்மையான பாதையிலே நேசர் உன்னை நடத்திடுவார், நித்தம் அவரின் சத்தம் கேட்டார் மாதிரியாய் வாழ்ந்திடலாம். நேர்மையான பாதையிலே நேசர் உன்னை நடத்திடுவார், நித்தம் அவரின் சத்தம் கேட்டார் மாதிரியாய் வாழ்ந்திடலாம். டயரடையாரே 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 டயரடையா, டயரடையாரே 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 டயரடையா, டயரடையாரே 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 டயரடையா,
டயர டயாரி டயர டயாரி டயர டயாரி டயர டயா. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறிங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுங்களுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தேங்க்யூ. எங்களை அளவிடந்து அன்பான் இயேசுக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இயக்கத்தில் ஐஸ்வரன தேவனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதிக்கிறோம். கடந்த நாட்கள் விசேஷமாக 4 மாதம் எங்களை கண்மணி பாதுகாத்து வந்திய எத்தனை நன்மை, எத்தனை கிருபை, எங்களை உயிரோடு இருப்ப முடிய சுத்த கிருபை உடைய கருத்தில், எங்களை எங்கள் காலங்கள் உடைய கருத்தில் அளவோ இருக்கிறது. எந்த தினமும் வந்தாலும் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கேன்னு சொன்னீரே, அதுவே எங்களுக்கு போதும்ப்பா. நான் என்னை மறப்பதில்லை, நீ நான் மறக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கேன். இது வாக்கு மாறாத தெய்வம், வாக்குத்தத்தில் உண்மை உள்ளவர், நேற்று இன்று என்று மாறாதவன், நினைப்பதற்கும் வேண்டுமே எங்களை ஆசிரியர் வைக்க தேவன், பயப்படாத என்னோடு இருப்பேன், எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தின் தெய்வா தேவன் கோடி கோடி நன்றி. இந்த அருமையான நல்ல தருணத்தை தந்த தேவன் கோடி நன்றி. அடையாளம் மறுத்து நீர் பேசி எல்லாவற்றையும் நமிச்சமாக நடத்தி தார், இயேசு நாமத்தில் மிக அருமையாக தாழ்த்தி கெஞ்சி ஜெயிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. எபிரேயர் 13:12 அன்றியும் நன்மை செய்யவும் தானதனும் மறவாதுருங்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளும் நான் பிரியமாக இருக்கேன். கர்த்தருக்கு பிரியப்படுறது ஒன்றே ஒன்று, நன்மை. நாம் இவர்களுக்கு நன்மையே செய்ய வாழ வேண்டும், தீமைக்கு தீமை செய்யவே செய்யாதீர்கள். கர்த்தர் அதை அருவறுக்கிறார், வெறுக்கிறார், நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். அதே போல் சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். நமக்கு நன்மை எரத்தில் வருகிறது, கர்த்தரிடத்தில் தான் வருகிறது. நாம் தீமைக்கு தீமை செய்தால் கர்த்தர் நமக்கு நன்மை வழங்கவே மாட்டார். அதே போல் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்காதிரார். 84:11 அருமையாக சொல்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீர். நாம் உத்தமம் உண்மையமாக நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், கர்த்தரை அதிகமாக நேசிக்க வேண்டும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும், அவரில் அன்பு செலுத்த வேண்டும். விசேஷமாக ரோமர் 8:28 கர்த்தரிடத்தில் அன்பு குரலுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதோ இருக்கும். முதலாவது நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு அன்பு செலுத்த வேண்டும். அவர் அன்புள்ளவர், நம்மளுக்கு பிரியமாக இருப்பார். அவருக்கு அவருடைய சமூகத்தன்மை ஒரு வீசை தாழ்த்தி தாழ்மை அவரை நேசிக்க வேண்டும். அவர் அதை விரும்புகிறார். பெருமையோடு எதையும் செய்யக்கூடாது, பெருமையோடு தெய்வம் எழுத்து நிற்பார். அடுத்தபடியாக அன்பு அவர் மிகவும் முக்கியம். 1:5-3 அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு மிகுந்த நன்மை உண்டு. உண்மையாக அவருடைய கற்பனைகள் நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மளுக்கு பிரியமாய் ஜெயிப்பார். எப்போதும் கர்த்தருக்கு நாம் பிரியமாய் வாழ வேண்டுமானால் முதலாவது நாம் கர்த்தரிடத்தில் அநேக ஆத்துமாக்களை அறுவடைக்க, நம்மளை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்த முடியாத, என் வசனத்துக்கு நடுங்கிறேன் நோக்கி பார்ப்பேன் என்று அவருடைய வசனத்தை நாம் மனிதத்தில் பதித்து வைத்து அவருடைய வசனத்தின்படி வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையை நம்மளை கிருபையும் தொட வேண்டுமானால் அவர் போதித்த வார்த்தைகளின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை கடவுள் நமக்கு தர வேண்டுமானால் முதலாவது கர்த்தருக்கு பிரியமா அதிகாலமா அவரை பார்த்து அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஜப வேலையை அதிகரிக்க வேண்டும், ஜப தியானத்தை அதிகரிக்க வேண்டும், வேத தியானத்தை அதிகமாக இருக்க வேண்டும், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து முடியாது எண்ணுமிடைய அதிசயங்களை அவர் செய்வார். அதை நிமித்தம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதே போல் நாம் எந்த அளவினால் அழைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அழைக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் குணத்திருக்கிறார். விசேஷமாக நான் யாருக்கும் தீமை செய்வதற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தந்திருக்கார். விசேஷமாக நான் ஓய்வு பெற்ற பிறகு அமெரிக்கா சொல்லும்போது கர்த்தர் எனக்கு அநேக காரியங்களை உணர்த்தினார். என்னுடைய மூத்த மகன் வீட்டில் நான் தனிமையாக இருக்கும்போது வேதத்தை தியானிப்பேன், ஜெபிப்பேன். அப்போது கர்த்தர் என்னோடு பேசினேன், அதிகமாக என்னோட பேசியிருக்கா. நான் என் பெற்றோரை எவ்வாறு நேசித்தனோ, என் பெற்றோருக்கு எவ்வளோ பிரியமாக ஜீவித்தனோ, அதே போல் என் மூத்த மகன் கம்பெனியில் வரும்போது தான் என்ன வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டே வருவான். எனக்கு அதை நினைத்து அதிக சங்கர்களுக்கு சந்தோஷப்படுவேன். அப்போ கர்த்தர் என்னோடு பேசினார். ஆமாம், எந்த அளவினால் அழைக்கிறோம் அதான் உனக்கு அழைக்கப்படும். நாம் யாருக்கு என்ன
என்ன செய்ய விரும்புகிறோம் அதே கடவுள் நமக்கு செய்வார். அதை உணர்ந்து கத்தருக்கு மிகவும் நன்றியோடு அவரை துதித்தே தோத்திருத்தேன். அதே போல் எப்போதும் கத்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டுவாராம். ஒன்றே ஒன்று, நாம் நன்மை பெற வேண்டுவாரம் முழுதுமாக கத்தருக்கு முன்னாள் தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி ஜெயிக்க வேண்டும். எதை கொடுத்தும் பெருமை பாராட்டக்கூடாது. தேவன் எதிர்த்து நிற்கார், தாழ்மையுடன் கிருபை அளிப்பார். அதை உணர்ந்து எப்பொழுதும் பிள்ளைகளோ பெற்றோர்களோ நாம் அதிகமாக பிள்ளைகள் தாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்ளோடு எதை கொடுத்தும் அலட்டாதபடி விசேஷமாக கத்தருக்கு பிரியம் எதுவுமே உணர்ந்து அதனுடைய வாழ வேண்டும். கத்தருக்கு பிரியமானது ஆலயத்தை கட்டுங்கள் அது பிரியப்படுதேன்னு சொல்லுகிறார். நன்மை செய்யுங்கள் அது பிரியப்படுதேன்னு சொல்கிறார். தான நண்பனங்கள் நான் பிரியப்படுதேன்னு சொல்கிறார். வாங்குறது பார்க்கணும் கொடுப்பதே மேல் என்று சொல்கிறார். கத்தரிடத்தில் அது தாங்க இதை தாங்க கேட்காதபடி கத்தர் கொடுத்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியமாக இருக்குது. கத்தருக்கு அதிகமாக கொடுப்போம், கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். விசேஷமாக ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். விசேஷமாக உங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆகாய் அருமையாக சொல்கிறார். உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆம் ராஜாவே, நாம் கத்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமா? அவருடைய வழிகளை சிந்தித்து அவரோடு இருக்க அவருடைய குற்றங்கள் நம்முடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கபடியா நாம் பிறர் குற்றங்களை மன்னித்து மறந்து வாழ கற்றுக்கிடும். அவருடைய வசனத்துக்கு நடுவோம், அவருக்கு பிரியமாய் ஜீவிப்போம். அவர் நம்மோடு எப்போது இருப்பார். சரி, இன்னைக்கு கதை பார்த்தோம், அல்லேலூயாலாம் நிறைய சொன்னோம், மேஜிக் பார்த்தோம், டான்ஸ்லாம் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தானே? இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிவிலலாம் உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பாருங்கண்ணே, ஓகேவா? சரி, இப்போ அதை ஜபத்தோடு நம்ம நிறைவு செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய நடைபெற பிபிஎஸ்க்காக பாரதோடு ஜெபிக்கிறோம். இந்த பிபிஎஸ் நல்ல மல்ல நடக்கிறது. சிறுபிள்ளை எனக்கு அதிக பிரியம். சிறுபிள்ளைக்கு இடைப்பட தடைபடினார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. சிறுபிள்ளைக்கு விசேஷம் நான் அறிய பற்றி கூட ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் அவர்கள் ஆண்டவரே வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றுகளை கிருவைத்தார். வேத வசனம் விசேஷமாக ஜபம் இந்த ரெண்டையும் நிறைந்து அவர்கள் வாழ கிருவைத்தையும் பிபிஎஸ் நேரத்தை நீர்க்கிறே விசேஷமாக அநேக சிறுபிள்ளை உண்மையை வரவும் அநேக உண்மை ஏற்றுக்கொள்ளும் கத்திரே தேவந்த அருந்துகளும் நீர்க்கிருவைச்சியும் நீர் அப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கஞ்சி கேட்கிறேன் சபா. ஒவ்வொரு நடக்கிற பிபிஎஸ்க்காக பாரதோக்கியம் எங்கள் குடும்ப சிறுபிள்ளைகள் அதிகமாக நேசுதாண்டவரே கிறிஸ்துமஸ் நேரத்தில் சிறுபிள்ளைக்கு வேண்டிய எல்லா உதவியும் நாங்கள் செய்துக்கிறோம். அதே போல் எல்லா மக்களும் சிறுபிள்ளை அதிகமாக நேசிக்கவும் சிறுபிள்ளைக்கு வேண்டிய உதவிச்சையும் கருவித்தார். விசேஷம் ஞான அறிப்பைக்கு சேர்க்கிறது காத்துக்கள் வழிநடத்து பொறுப்படுத்துக்கள் இந்த நாள் முழுவதும் பிரசனம் பாதுகாப்பு சிறுபிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று மிக அருமையாக தாழ்த்தி கெஞ்சி கேட்கின்ற நல்ல பிதாவே மே.